அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்த செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு வந்து வெளியாக போகுது, ஸோ யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ரிசல்ட் வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இறுதிப்படியில் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நாங்கள் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சலீட் ஆகிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வரியாக தான் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை இன்னும் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதவி வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பதவி வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.